ஆயிரம் முறை நீ தோற்றாலும் லட்சியத்தை கைவிடாதே, நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை நீ கற்றுக்கொண்டால் ஏமாற்றமில்லாமல் வாழலாம். நம்ம வாழ்க்கைய நம்ம தாங்க வாழணும். நம்ம வாழ்க்கைய நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். அவங்க இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு காதல வாங்கிக்காதீங்க. உங்க லைஃப் உங்களுக்கு, உங்க லைஃப் ஒரு அற்புதமான வாழ்க்கைய கொடுத்துருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, சந்தோஷமா இருங்க. ஒரு மனிதனுக்கு இன்பமோ துன்பமோ மாறி மாறி வரும், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இன்பமோ துன்பமோ வரத்துக்கு காரணம் நம்ம எண்ணங்கள் தான். நம்ம சந்தோஷமா நினைக்கும் போது இன்பம் வரும், நம்ம சோகமான நினைவுகளை நினைக்கும் போது துன்பங்கள் தான் வரும். எல்லாமே நம்ம கையில தாங்க இருக்கு. சோ நல்ல எண்ணங்களோட சந்தோஷமான நினைவுகளை நினைச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழலாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான எண்ணங்கள் வந்து வரும். அந்த எண்ணங்களை வச்சுதான் அவனோட வாழ்க்கையும் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான எண்ணங்கள் ஒவ்வொரு செகண்டும் தோன்றுங்க. ஆனா என்ன நினைக்கிறோம்னு நம்மளுக்கே தெரியாம அந்த எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களை நம்ம கவனிக்கும் போது தாங்க தெரியும் நம்ம நெகட்டிவா திங்க் பண்றோமா இல்ல பாசிட்டிவா திங்க் பண்றோமான்னு கவனிக்கும் போதுதான் தெரியும். ஆனா எண்ணங்களை வந்து ஓடுறத நிப்பாட்ட முடியாது. ஆனா ஒரு செயலை மட்டும் நம்ம மாத்திக்கலாம். தீய எண்ணங்கள் ஏற்படாம நல்ல எண்ணங்கள் ஏற்படுற மாதிரி நம்ம எண்ணத்தை கொண்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து சூப்பரா அருமையா இருக்குங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கூட நீங்க ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க.